श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यकारज महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमहरंदनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सिरंदुतोपुलितिरुवेङ्कटमुडयान् पारन्दचन्नपडमळियुळ் ஓர்வண்டு தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ பாகவதாள் ஸ்ரீஸ்ருதியிலே 14 ஸ்லோகங்கள் சேவிச்சிருக்கா. கீழ் ஸ்லோகத்தில் யோகாரம்ப திரவித மனசோ அந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும்போது பிராட்டியனுடைய அனுகிரகத்தாலே கனகமழையா பொழிஞ்சாள் அப்படின்னு பார்த்தோம். வந்த பிரம்மச்சாரியும் தன் திருமணத்துக்கு வேண்டிய சம்பத்தை எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி, அப்படி இந்த பிராட்டியனுடைய திருவடியை மகாவிஸ்வாசத்தோடைய பற்றுவார்க்கு சம்பத்தானது, அதாவது ஐஸ்வர்யமானது, பூமியிலேருந்தோ ஆகாசத்திலேருந்தோ சமுத்திரத்திலேருந்தோ நிச்சயமாக பெருகி வரும் அப்படின்னு சொல்லி கீழ் ஸ்லோகத்தை சுவாமி பூர்த்தி பண்ணி வச்சார். அடுத்ததாவது 17வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சிருவோம். ஸ்ரேய காமா கமல இலய சித்திரமாம் நாயவாசாம் चूड़ापीठं तव पदयुगं चेतसा धारयन्तः छत्रच्छाया शुभशिरसिरचामरस्मेरपार्श्वा श्लाघाशब्दश्रवणमुदिताः सग्विदश्चरन्ति அப்படின்றார். சுபக சிரசிரச்சாமரம் அப்படின்ற விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ், அதிலே காமா, இந்த சம்பத்தை விரும்புவார், ஸ்ரேயஸை விரும்புவர்கள், ஸ்ரேயஸிலே காமம் உள்ளவர்கள். கமல நிலையே, ஏ தேவியே, கமலையிலே வசிப்பவளே, அதாவது பத்ம சௌகந்தியம், பத்ம சௌகுமாரியம், ஹிருதய புண்டரீகேன சரண கமல தாரணம், இப்படி ஒரு விஷயம் பிராட்டிக்கு. இப்படியாக கீழ் ஸ்லோகத்திலே ஆகாசத்திலேருந்து பிராட்டி கனகத்த வருஷால்னு சொன்னவர் இங்க பிராட்டியினிடத்திலே, நம் தாயாரிடத்திலே தாம் விரும்புவோர் பிராட்டி எப்படி இருக்கான்னு காட்டார். எங்க பிராட்டியினுடைய, அதாவது வேதத்தினுடைய திருமுடியானது, அதன் மேலே பிராட்டி திருவடி, பத்ம திருவடி இருக்கு. இந்த வேதமானது, வேதத்துக்கு பிராட்டி திருவடியானது சூட்டாமணி போல இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அதுதான் இங்கே சூடாபீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தகா. வேதத்துக்கு சிரசா இருக்கு பிராட்டி திருவடி, சூடாமணி தரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கமல நிலையத்திலே வீற்றிருப்பவளுடைய திருவடியை பற்றுவார்க்கு என்ன கிடைச்சிரும்னு சொல்றா பாருங்க. இந்த ஸ்ரீயின் அனுகிரகத்தால் எதுதான் கிடைக்காதுன்னு சொல்ற சுவாமி. இந்த எதுதான் கிடைக்காதுங்கிறது தான் தனி ஸ்லோகம் கொடுத்துருக்காருங்க. அதாவது அப்படி இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா சுவாமி தேசிகன் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல வர்றார். முதல்ல கேட்டதான தனம் கிடைச்சது. நான் கர்மானுஷ்டானம் பண்ண போறேன், தனம் கொடுன்னு கேட்டா உடனே சரி, ஒரு விவாகத்துக்கு ஒரு கனக வருஷம் கொடுத்தா சரி. இப்படியானது இந்த பிராட்டியின் அனுகிரகமானது அதை மட்டும் தான் கொடுக்குமா அப்படினா இல்ல, கேட்டது அனைத்தையும் கொடுக்கும்னு சொல்ல சர்வமும் கிடைக்கும் என்று அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். அதே தாயே, ஏ ஜெகன்மாதாவே, உன் திருவடியை நம்பி தனக்கு காமமான அந்த புருஷார்த்தம் என்னென்ன வஸ்து வேணுமோ அதெல்லாம் விரும்பி இந்த வேதவாக்கிற்கு அழகாக பொருந்தின சூட்டாமணி போன்ற உன திருவடி அதை மனசிலே தரிச்சுண்டு ஸ்மரிச்சுண்டு பிரார்த்தனையோடு மகாவிஸ்வாசத்தோடே இந்த சேத்தனர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவ கேட்டது மொத்தமும் கிடைக்கும். இது ஒரு விதமான அர்த்தம். அடுத்து என்ன சொல்றா, சத்ரச்சாயா சுபக சீரசன் சொன்னா இல்லையா, சத்ரச்சாயா, சத்ரம்னா என்ன குடைன்னு அர்த்தம், வெண்குடை நீழல், சாயன்னா நீழல், சத்ரம்னா குடை, வெண்குடை நீழலின் கீழ் சரியா சத்ர சாமரம் வீச சாமரத்தோட சாமரஸ்மேர பார்ஸ்வா அப்படின்னா சாமரம், சாமரம்னா சன்னதியில் நம்ம பார்த்துருக்கோம் பெருமாளுக்கு சோடச உபச்சாரத்தை ஒரு உபச்சாரம் சாமர உபச்சாரம். சின்ன பசங்கள்லாம் கையில் சாமரை வச்சுட்டு இந்த கவரி நம்ம கவரிமானுடைய வாலில் பண்ண இந்த சாமரத்தை எடுத்துட்டு பெருமாளுக்கு கவரி வீசுவா. அதெல்லாம் சீனிமாவில் காட்டுற சன்னதிகளில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி வெண்குடை, வெண்குடை யாருக்கு இருக்கும், ராஜாவுக்கு தான் வெண்குடை உண்டு. அந்த வெண்குடை நீடலிலே இவர்களுக்கு சத்திரத்தோடைய சாமரம் சேர்ந்து வீச விருதாவளிகள், அதாவது விருதங்கள் முழங்க. விருதம்னா என்ன, இவன் இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நம்ம ஆச்சாரியால் வருவது விருது சொல்றோம். ஸ்ரீமத் வேமாக்கப்திட்டாபனாச்சாரியானாம் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியானாம்னு சொல்றோம் இல்லையா. இப்படி சொல்லி அவளுக்கு அந்த பெருமாளுடைய கௌரவமான அந்த பிரசாதங்களை அனுகிரகம் பண்றா. அப்படி போல எவனொருவன் தாயாரின் திருவடியை அசஞ்சலமான பக்தியோடே ஸ்மரித்து மகாவிஸ்வாசத்தோடே எவன் ஒருவன் பக்தி பண்றானோ அவனுக்கு வெண்குடை நீடலிலே இருபுறமும் சாமரம் வீச விருதங்கள் கூற, விருதம் நம்மாழ்வாருடைய விருதங்களை தமிழ் புலவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைவிகள் வந்து நம்மாழ்வார் காலத்துக்கு அப்புறம் வீசின் போய் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிதான் ரொம்ப வசந்ததாக தமிழ் சொல் நிரூபணம் பண்ணார். அப்போ நம்மாழ்வாருடைய அடைமொழி பெயரெல்லாம் சொல்றதுதான் விருதங்கள். கலியனுக்கு நாலுகவி பெருமான்னு திருநாமம், விருதங்கள் ஊதுவா. கலியனிடத்துல சிஷ்யாளா இருந்தவா தாழ்வா ஊதுவான், விடா கொண்டான், நீர்மேல் நடப்பான், நிழலை மிதிப்பான், இன்னும் இது மாதிரி அவ சிஷ்யெல்லாம் உண்டு. இப்படி கலியனுடைய அடையார் விருதமான அடையாசீயம், அரட்டமுக்கி, வாழ்கலியன், இப்படி ஒற்றவேல் பரகாலன்லாம் சொல்லிண்டு என் கலியன் வரார் கலியன் வரார் சொல்லதான் விருது பேர். அந்த மாதிரி தாயாருடைய திருவடியை ஸ்மரிச்சவாளுக்கு சாமரம் வீசபம் பெண்குடை நீடலிலும் நிழலிலும் விருதங்கள் கூற கோஷமிட்டுண்டு, அதாவது பூரிப்பான திருவுள்ளத்தோடு நற்பூமாலைகள் அணிந்து கொண்டு எப்படி சொல்லுவான்னு கேட்டா, யானை மேலே குதிரை மேலே சஞ்சரந்தின்னு சொன்னார், சஞ்சரிப்பான்னு சொன்னார். எப்படி சஞ்சரிப்பா, எப்படி சஞ்சரிப்பா அப்படின்னா ரொம்ப கௌரவ புத்தியோட ஒரு ராஜா எப்படி போவானோ அப்படி போவானோ. சாபாகிராந்திரா சவனமுதிதா சாவரோதா சுரேந்திரான்னு சொன்னாக்கியா, சவனமுதிதா சக்வின சஞ்சரந்தி, யானை குதிரை மேலே ஏறி திரிபர்கள் எப்படி ஒரு கர்வத்தோட எனக்கு தாயார் அனுகிரகம் பண்ணிருக்கா அப்படின்ற புத்தியோட. இந்த அனுகிரகம் எப்படி கிடைச்சதுன்னா, இவா அந்த வேதத்தை தன் சிரசிலே உடைய வேதத்தை வேத, அதாவது தாயாருடைய திருவடி கீழே வேதம் இருக்கு, வேதத்தின் சிரசிலே தாயார் பத்ம திருவடி இருக்கு. அப்படிப்பட்ட திருவடியை உடைய தாயாரை எவன் ஒருவன் பக்தியோட விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்றானோ அவனுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும். அதற்கு கூடவே அந்த அவருடைய அனுகிரகத்தால் என்ன கிடைக்கிறதுன்னா வெண்குடை நீடலை கீழே சத்ர சாமரம் வீச விருதங்கள் கூறி வர கோஷமிட்டுண்டு பூரி பூரிப்படைந்த திருவுள்ளத்தோடு நற்பூமாகள் பூமாலைகள் அணிந்து கொண்டு இந்த சேத்தனன் என்ன பண்றான்னா யானைகள் குதிரைகள் மேலே சஞ்சரந்தி ஏறி திரிவார்கள் அப்படின்னு தாயாருடைய அனுகிரக விசேஷத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டியிருக்கிறார். நமக்கு கீழ் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.